Women's Christian College has been in the for almost 100 years. No, not 100. Almost for more than 100 years, we've been educating women and empowering women through education. So, 100 varshathukku melaga inga கல்வியின் மூலமாக பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த காலேஜில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் நீங்கள் எல்லாம் வந்து சாயங்காலம் இங்கே கூடி பல விமனை நீங்கள் கௌரவிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கூட நான் சொல்லிக்கொள்கிறதுக்குன்னு ஒரு ரெண்டு மூணு இவங்க முதல்ல சொல்லலை என்கிட்ட, நான் இங்கே பேச போகிறேன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறதுக்கு ஐட் லைக் டு டெஃபினெட்லி டேக் டைம் ஆஃப் டு சே தட். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட், ஒன்று கண்டிப்பாக நம்மளுடைய பெண்கள் எல்லோரும் வந்து கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் என்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு பெண்கள் கல்வி கற்றாதான் அவங்க கண் திறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பல வீடுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி வீடு இருட்டாக பாதி வீடு வெளிச்சமாக இருக்கிறது. என்னென்னா ஆண்கள் படிச்சிருப்பாங்க, பெண்களுக்கு அந்த இது தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. ஈவன் சிம்பிள் திங், ஒரு பேங்க்குக்கு போய் ஒரு சலான் ஃபில் பண்ணணும்னா கூட தெரியாது. அப்படி இருக்க முடியாது. எந்த வீடுமே ஃபுல்லாக வெளிச்சமாக இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். அதனால் கண்டிப்பாக கல்விங்கிறது எல்லா பெண்களுக்கும் தேவை. நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து எம்ஃபசைஸ் பண்ணணும். சிலவங்க கேட்பாங்க, படித்த பொண்ணுங்கள்லாம் வந்து என்லைட்டன்ட் ஆயிட்டாங்களா, எம்பவர் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வாழ்க்கை தரம் மாறிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இப்படி வந்து வெளியே வந்து, இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க பிஹெச்டிலாம் முடிச்சிட்டாங்க, ஆனால் திடீர்னு வந்து வந்து சேர்ந்தாங்க ஜூனில், அதுக்குள்ளே நான் வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சரின்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க இஷ்டம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காங்க. உடனே இந்த அம்மா பயந்துட்டு நான் வேலையே விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்களை கூப்பிட்டு நான் பேசினேன் அவங்கக்கிட்ட, என்னென்னா உலகத்தில் எங்கே போனீங்கனாலும் உங்களை துன்புறுத்துறதுக்கு உங்களை பயமுறுத்துறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் எதுக்கு அதுக்கு இடம் கொடுத்தீங்க? காக்கா மேலே பறக்கலாம், ஆனால் உங்கள் தலையில் ஏன் கூடு கட்ட விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு பார்த்தாங்க. நான் அப்போது அவங்களுக்குள்ள வித்தியாசத்தையும் என்னுடைய மற்ற நான் இது பண்ணுற சில சமயத்தில் அந்த ஆயாஸ்கிட்ட அப்படி சொல்லுவேன், எதுக்காக நீங்கள் இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் துன்பத்திலேயே வாழணுன்ட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் அதை விட்டு வெளியே வரலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதில்ல. மெயினாக அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா, உடனே நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளுக்கு உலகத்தில் இதை விட்டால் பிழைக்க முடியாது, இந்த ஆட்கள் சொல்கிறத நம்ம கேட்டால் தான் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை. ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால. இந்த அம்மாவுக்கு இல்லை, நான் என் ரெண்டு காலம் எங்கே போனாலும் நான் நின்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும்போது, அவங்களுக்கு அந்த பகுத்தறிவு திறனும் வரும்போது அவங்க கண்டிப்பாக அதை வந்து யோசித்து பார்த்துட்டு அவங்க வேறு முடிவு எடுத்தாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்கள் எல்லாருக்கும் அந்த பகுத்தறிவு திறன், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரணும்னா கண்டிப்பாக கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ நோ தட் பொர்சிங்லா இவங்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பெண்களை முன்னுக்கு வர வச்சு படிக்க வைக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், நான் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் நான் கருதுகிறேன். ஸோ ரைஸ் மூலம் ஐ திங்க் நீங்கள் எம்பவரிங் ஆஃப் விமனும் நீங்கள் எடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி இந்த டிடபிள்யூஐ மூலம் நிறைய செஞ்சுட்டு வரீங்க. இன்னும் வருங்காலத்தில் ஐ எம் ஷுர் யூ கோயிங் டு டூ சம்திங் வண்டர்ஃபுல் ஃபார் விமன், அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.